சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஷோ மூலமா நம்மளோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வந்திருக்காரு டாக்டர் ராகவேந்திரன், பெயின் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட். முதல்ல அவரை ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். குட் மார்னிங். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர். தேங்க் யூ டாக்டர். பெயினோட வாழறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷோல்டர் பெயினை பற்றி பேசலாம் டாக்டர். ஏன்னா வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் சரி, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் சரி, அண்ட் சிஸ்டம் முன்னாடி வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருது. ஸோ அதை பற்றி பேசலாம் டாக்டர். இது வந்து ரொம்ப காமன் ப்ராப்ளம், நாங்கள் எங்கள் கிளினிக்கில் பார்க்குற இந்த ஒரு ப்ராப்ளம். டயபெட்டிக்ஸ் சொன்ன மாதிரி ரொம்ப காமன் தான் அவங்களுக்கு வந்து. இது என்ன அசோசியேஷன் வந்து அதனால் வருதுன்னு சொல்ல முடியாது. அப்போது அது வந்து மே பிகாஸ் அந்த பயோகெமிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதால ஜாயின்ட்ஸ் பிகம் ஸ்டிஃப். அப்போது சோல் ஜாயின்ட் வழக்கமாக வந்து ஒரு ஜாயின்ட் இல்லை டூ ஜாயின்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். அப்போது மூமெண்ட்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஆகிடும் அவங்களுக்கு வந்து. அவங்க கையை தூக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க அவங்க. அதுக்கு வந்து இப்போ நிறைய சிகிச்சை மாதிரி வந்துச்சு. இப்போது ஈஸியாக வந்து அதை குணப்படுத்தலாம் நம்ம. ஆனால் நிறைய ரொம்ப நேரம் அப்படி ரொம்ப நாள் அப்படியே விட்டாச்சுக்கோங்க, அது ரொம்ப டோட்டலி இட் பிகம்ஸ் ஃப்ரோசன் ஆகிடும். இப்போது அப்போ வந்து கொஞ்சம் பெயின் தான் அங்கே பண்ண முடியாத தவிர ஜாயின்ட் மூமெண்ட்ஸ்க்கு வராது. அப்போது ப்ளஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ரொம்ப காமன், எஸ்பெஷலி கிரிக்கெட்டர்ஸும் பாருங்கள். அவங்க வந்து அடிக்கடி அந்த கையை மேலே சுருட்டி யூஸ் பண்ணுறதால அவங்களுக்கு வந்து தெர் பி சம் ஸ்ட்ரெச் ஆஃப் மசில்ஸ் அண்ட் டெண்டன்ஸு. ஸோ வி கால் இட் அஸ் டெண்டினிட்டி சொல்லுவாங்க. இப்போது ரொட்டேட் ஆஃப் ரிப்பேர்ஸு அண்ட் அதர் கீழே விழுந்து அடிபடுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஷோல்டர் பெயின்ஸ் ஆர் வெரி காமன் ஆக்சுவலி. இப்போதைக்கு அது வந்து நல்லா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்ஸ் மெடாலிட்டிஸ் நிறைய வந்துருச்சுலாம் இப்போது. ஸோ வி கேன் டேக் கேர் ஆஃப் தட் வெரி வெல் இப்போது. ஓகே டாக்டர். அண்ட் எந்த காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் வந்து அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. பட் பெயின்னு வரப்போ வந்து நம்ம பேஷண்ட்டோட பண்ணுற கம்யூனிகேஷன் தானே டாக்டர் ரொம்ப முக்கியம். சில பேஷண்ட்டால் கம்யூனிகேட் பண்ண முடியல, இப்போ குழந்தைங்க இருக்காங்க அவங்களால சொல்ல முடியல அப்படின்னா எந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு பெயின் இருக்குன்ட்டு? இது அளவுகோல் சொல்லலாம் அதுக்கு. அதாவது பெயின் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்க வந்து யாருக்கு இருக்கோ அவங்க சொல்ல முடியும், மற்றவங்க சொல்ல முடியாது. இது வந்து அதுவும் உங்களால் பேச முடியும், உங்களால் நார்மல் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் பவர் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக நீங்கள் அதை பற்றி சொல்லுவீங்க நீங்கள் அப்போது. ஆனால் வந்து அதுக்கு அளவுகோல் சொல்ல யார் யார் சொல்ல முடியுமோ அவங்க ஸ்கேல் பண்ணாங்க வந்து ஒரு ஸ்கேல் காமிப்பினாங்க. இட்ஸ் கால் விஷுவல் அன்லாக் ஸ்கேல்னு சொல்லிட்டு 0 to 10. அண்ட் தென் 0 வந்து சுத்தமாக வழியே கிடையாது, நம்பர் 10 வந்து மேக்ஸிமம், அதாவது அவங்க தாங்க முடியாத வலி. ஸோ நடுவில் எந்த அளவுக்கு அவங்க பெயின் இருக்கும் நான் கேட்பேன். அதை வச்சுட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது நாங்கள் எங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு. இது வந்து அடல்ட்ஸ்க்கு, அதாவது வளர்ந்தவங்களுக்கு ஆர் நார்மல் அவங்க எக்ஸ்பிரஷன் பவருக்குன்னு சொல்லிடலாம். இப்போது குழந்தைகளுக்கு எப்படி தெரியும் கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பாக முடியாது. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். எஸ்பெஷலி சில குழந்தைங்கள்லாம் வந்து ஏற்கனவே வலி இருக்கும், வயிற்று வலி இருக்கும், தலைவலி இருக்கும், ஆர் வேறு ஏதாவது பாதிப்பு இருக்கும் அவங்களுக்கு, ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்குது அவங்களுக்கு வலி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வந்து அதுக்கும் சில சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதோட அவங்களோட க்ரையிங் எப்படி அழகிறாங்க, ஒரு பர்டிகுலர் போஸ்டரில் வந்து அழுக நிறுத்திடுவாங்க அவங்க, அதை தூக்கினாலோ அல்லது அவங்க அம்மா வந்து கொஞ்சம் சாந்தமாக பண்ணினாலும் அப்போ அடங்கிடுவாங்க. அப்போது அப்புறம் ஒரு பர்டிகுலர் போஸ்டரில் திரும்பி போட்டால் அவங்களுக்கு வலிக்கும் அவங்களுக்கு. ஸோ ஹெட்ஏக் வந்து பார்த்திங்கன்னா சில உட்கார வச்சா சில குழந்தைலாம் அழும், படுக்க வச்சு அடங்கிடுவாங்க அதுக்கு. ஸோ அது மாதிரி ஒரு நிறைய அறிகுறி வச்சுட்டு சிம்டம்ஸ் வச்சுட்டு வி கேன் டயக்னோஸ் அந்த எப்படி அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்போம். அதுக்கும் அந்த பீடியாட்ரிக் அந்த ஸ்கேல்ஸ் இருக்குது, பெயின் ஸ்கேல்ஸ், அதை வச்சு நான் கண்டுபிடி பண்ணாங்களாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். இப்போ ஷோட ஃபர்ஸ்ட் காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்கள் பேர் எங்கே இருந்து கால் பண்ணுறீங்க? நான் குளத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். பேர் வெங்கட்ராவ். ஓகே சார், டாக்டர் கிட்ட பேசுங்க. ஓகே மேடம். ஹலோ. ஆ வணக்கம், சொல்லுங்கள் சார். இல்லை சார், நான் வந்து சினிமா தேட்டரில் வந்து ஒரு ஒரு நேரம் உட்காந்துட்டு எழுந்திருக்கும் போது அந்த முதுகு தண்டு அடியில் மட்டும் லைட்டாக அப்படி இழுக்கிற மாதிரி வலிக்கும். ஓகே. நான் கொஞ்சம் முதுகு அப்படி சாச்சிட்டு அப்புறம் தான் டக்குன்னு எழுந்திருக்க முடியும், உடனே எழுந்திருக்க முடியாது. ஓகே, அது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து வண்டியில் நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர் ட்ராவல் பண்ணிவிட்டு டக்குன்னு இப்படி எழுந்திருக்குன்னு எழுந்திருக்க முடியாது. அந்த முதுகு தண்டு அடியில் அந்த ஆர்ன வாய்க்கு மேலே நாலு சீர் லைட்டாக அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. லைட்டா அப்படி ஷேக் பண்ணி ஃப்ரீ பண்ணி நான் அப்புறமா தான் எந்திரிக்க முடியும். அது என்ன ப்ராப்ளம் இல்லை டாக்டர், அதை பற்றி தான் கேட்கணும். இது எந்த பகுதி, கீழ் முதுகில் இருக்கா நடுமுதுகு இருக்கா எந்த பகுதி இருக்குங்க? இல்லை முதுகு தண்டு அடியில் கீழே, அதாவது ஸ்பைனல் கார்டு கீழே அந்த நம்ம பட்டக்ஸ்க்கு கீழே. ஓகே ஓகே. இது நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து அதிகமாக இருந்தா உங்களுக்கு உட்காரும் போது வலி இல்லை டாக்டர், அது எந்திரிக்கும் போது மட்டும் அந்த ஒரு 2 seconds. சரி, அது வந்து ஸ்பைனல் கார்டில் வந்து நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குங்க. எது வேணால் கொஞ்சம் வலி வர வைக்கக்கூடிய இது இருக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு அதுக்கேற்றபடியே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். இப்போது இட் குட் பி அந்த மசில்ஸால் ஏற்பட்டிருக்கிற வலி இருக்கலாம், ஆர் போனாக இருக்கலாம், ஆர் டிஸ்க்கு சொல்லுவாங்க, அதாவது அந்த நடுவில் இந்த போன்ஸ் நடுவில் ஒரு டிஸ்க் ஸ்பேஸ் டிஸ்க்லாம் இருக்கும், அது பசங்க இருந்தால் அதனால் வலி வரலாம். இப்போது ஆர் லிகமெண்ட்ஸ் இருக்கும்,
அது வந்து என்ன ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் போஸ்டரில் வந்து வருதுன்னா அதுக்கு ஒரு சில காரணம் இருக்கலாம் அது வரத்துக்கு. ஸோ என்னென்ன பர்சன் பண்ணிவிட்டு பண்ணிடலாம். இது வந்து ஒன்றும் தீர்க்க முடியாத ப்ராப்ளம் இல்லை, வந்து எக்ஸாம் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம அதுக்கேற்றபடி நம்ம சிகிச்சை ஆரம்பிக்கலாம் நம்ம அதுக்கு. ஓகே டாக்டர், இப்போ அடுத்த காலர் வெயிட் பண்ணுறாங்க, நம்ம பேசலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ சொல்லுங்கம்மா. நான் வேலூர்லேருந்து பிரபாவதி பேசுகிறேன். ஓகேம்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. எனக்கு அடிக்கடிக்கு வந்து தலைவலிக்கிறது. ஓகே. ஹலோ, நீங்கள் டிவியை பார்த்து பேசாதீங்கம்மா, ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது அடிக்கடிக்கு தலைவலிக்குது. ஓகே. கண்ணு இந்த மூக்கெல்லாம் இந்த ஈரப்பணம் வந்து இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் தலை ரொம்ப அதிகமாக வலிக்குது. இந்த தலைவலிக்கும் போது உடம்பெல்லாம் அப்படி எந்த நேரமும் ஃபீவர் இருக்க மாதிரியும் இருக்குது. ஓகே. அது இப்போதான் கொஞ்ச நாள் இந்த ப்ராப்ளமாக இருக்குது. ஒரு பக்கம் வலிக்குது, ரெண்டு பக்கம் வலிக்குதாம்மா? ஒரு சைடு தான் வலிக்குது. ஓகே. அப்போ வரும்போது இந்த கண்ணில் கொஞ்சம் இது தண்ணி வருது? அப்போ கண்ணிலலாம் எதுவும் தண்ணிலாம் வரல, அந்த கண்ணு ரவுண்ட் அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கு. கண்ணு சுத்தி வலிக்குதா? ஆஹா. அப்போ மூக்கடைப்பு இருக்கு? அப்போ மூக்கடைப்பு? ஆ, மூக்கடைப்புலாம் எதுவும் கிடையாது, சளியெலாம் எதுவும் கிடையாது. இல்லை, அந்த வலி வரும்போது வருது அப்படி? இல்லை அப்படிலாம் இல்லை, வலிக்கலாம். மூக்குக்கு எல்லாம் சம்மந்தமே இல்லை, கண்ணு மட்டும் அந்த ரவுண்ட் அப்படியே வலிக்குது. ஓகே. மூக்கே இந்த கண்ணத்துலாம் வந்து அப்படியே வேகிற மாதிரி இருக்கு, தொடச்சி பார்த்தா தண்ணி இல்லை, கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலி வந்து ஒரு இட் குட் பி அந்த பேரு, அது வந்து கொத்து தலைவலி சொல்லுவாங்க தமிழில். என்ன காரணம் அதுக்கு? நேரில் வந்து அதனால பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மருந்தெல்லாம் ஆரம்பிச்சிடலாம், அதை கொடுக்கலாம். அது இல்லாமல் சில இன்டர்வென்ஷன் பண்ணலாம் அதுக்கு. ஒரு சில நர்வ் பிளாக்ஸ்லாம் இருக்கு அதுக்கு. அதுக்கு ஏற்றபடி டயக்னோசிஸ் கரெக்டாக இருந்து சரியாக பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்றபடி நம்ம ட்ரீட்மெண்ட் வீ கேன் ஸ்டார்ட் அதுக்கு. அப்போ ஓகே டாக்டர், இப்போ அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். பின்னாடி ஒரு டிஸ்க் கொஞ்சம் பல்ஜ் ஆயிருக்கு டாக்டர். அதுக்கு வந்து டாக்டர் எல்லாம் காமிச்சப்ப ஒன்னும் பெரிய ப்ராப்ளம் இல்ல, சரி பண்ணிடலாம்னு மாத்திரை எல்லாம் கொடுக்கறாங்க. ஆனா வந்து எனக்கு அந்த வலி வந்து மேனேஜ் பண்ணவே முடியல டாக்டர். ஓகே. நான் என் வேலையே ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. என் வேலையே ரிசைன் பண்ற அளவுக்கு அந்த வலி பொறுக்க முடியல டாக்டர். இல்ல, இது வந்து நடக்கவே முடியல, நடக்க முடியாம வீட்டுல உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இல்ல, கஷ்டப்படவே வேண்டாம் சார். நீங்க வந்து காட்டுங்க, சிம்ஸ் ஹாஸ் வந்து காட்டுங்க. எலிஸ் சீக்கிரமாக வந்து அதை டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏற்றபடி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். இப்போது அது வந்து இப்போது சப்போஸ் டிஸ்க் ப்ராப்ளம் நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்துச்சிடலாம். இப்போது எந்த லெவலில் இருக்குது பார்த்துட்டு, எந்த நரம்பு மேலே அழுத்துறது பார்த்துட்டு அதுக்கு ஏற்றபடி சிகிச்சை ஆரம்பிச்சிடலாம். நர்வ் பிளாக்ஸ் இருக்குது, அதுக்கு ஏற்றபடி கொஞ்சம் மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நீங்கள் கஷ்டப்படுத்த கவலையே இதே வேண்டாம், அவசியமே இல்லை. வந்து காட்டுங்க, வில் ட்ரீட் யூ. ஓகே டாக்டர், இப்போ அடுத்த காலர் வெயிட் பண்ணுறாங்க, நம்ம பேசலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், எனக்கு ஒரு டயக்னோசிஸ் எனக்கு ஃபைப்ரோமயால்ஜியான்னு சொல்லிட்டு அது முதுகு வலி வந்து நிறைய பேருக்கு ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் அது. நீங்கள் வந்து இந்த ஃபைப்ரோமயாலஜி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாமா? இட்ஸ் நாட் ப்ராப்ளம் அட் ஆல். பட் ஃபுல்லாக வந்து வி ஹேவ் டு ஃபர்தர் டெஸ்ட் பார்த்துட்டு எக்ஸாம் பண்ணிவிட்டு என்னென்ன டெஸ்ட் வேணும் பண்ணிவிட்டு வி கேன் ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட். அப்போ என்ன கவலைப்பட வேண்டாம், இது இது வந்து வலி தீக்கக்கூடிய பிரச்சனை தான் அது. ஓகே டாக்டர், இப்போ அடுத்த காலர் வெயிட் பண்ணுறாங்க, நம்ம பேசலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் மகேஸ்வரி. ஓகேம்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. திருநெல்வேலிருந்து பேசுகிறோம். ஓகேம்மா. இந்த நான் 3 மாதம் ஆச்சு பைக்கில் போகிறப்ப கீழே வந்துட்டேன், முதுகு தட்டு ஆப்ரேஷன் பண்ணோம் மதுரையில் ஆட்டோவில். இப்போ உட்காரலாமா? உட்கார்ந்த ஒரு லைட்டாக பெல்ட் போட்டு உட்காறோம். ஓகே. உட்கார்ந்து ஃபீவர் வருது, உட்காரவே முடியல, தலை சுற்றுற மாதிரி ரொம்ப இதாக இருக்குது. அது என்ன? ஓகே, முதுகு பக்கம் வலிக்குதாம்மா இன்னும்?
முதுகு மாத்திரை டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகே, ரெண்டு டைம் ஒரு டைம் போட சொல்லியிருக்காங்க, எடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஓகே, என்ன என்ன காரணத்துக்காக ஆபரேஷன் பண்ணாங்கமா? அந்த டிஸ்க் ப்ராப்ளம் ஆயிச்சா? தண்டு உடனே அது இதாயிருச்சு, லைட்டா ஓகே மாதிரி விழுந்துருச்சு, அதை ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த முதுகு பெயின் வந்து நிறைய காரணத்தால் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அது. அது எந்த பெயின் ஜென்ரேட்டர் ரீசன் காரணம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்றபடி நம்ம ஆரம்பிக்கணும். நர்வ் பிளாக்ஸ் தான் இருக்குமா அதுக்கெல்லாம்? அது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஒரு நரம்பு வழியாக வலி கொண்டு வலி போகும். எந்த நரம்பு பாதிச்சிருக்கோ அந்த நரம்பால் இன்ஜெக்ஷன் போடலாம். நம்ம நீங்கள் வந்து பெயின் ஸ்பெஷலிஸ்ட் பக்கத்து தான் காட்டுங்க, இல்லைன்னா மெட்ராஸ் பக்கம் வந்தீங்கன்னா வந்து காட்டுங்க, நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்து காட்டுங்க, பார்த்துட்டு வீல் ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓகே டாக்டர், இப்போ அடுத்த காலை வெயிட் பண்ணுறாங்க, நம்ம பேசலாம். ஹலோ வணக்கம், ஹலோ டாக்டர், ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து மதீனா பேசுகிறேங்க மேம். ஓகேம்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்கம்மா. ஹலோ, சார் என்னோட ஹஸ்பண்ட் வந்து 30 இயர்ஸ் ஆச்சுங்க சார். ஓகே, அவருக்கு வந்து ஒரு 2 இயர்ஸாவே ஒன் சைடு பெயின் இருக்கு ஹெட்ல. ஓகே, அது ஒரு 10 டாக்டர்கிட்ட பார்த்தாச்சு சார். அவங்க டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறாங்க, என்ன ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். டேப்லெட் 2 மந்த்ஸ் எடுத்துக்கோங்க சொல்றாங்க. அது நிறுத்தினா திருப்பி பெயின் வருது, இந்த ஸ்பைனல் கார்ட் கழுத்துக்கிட்ட எல்லாம் பெயின் வருது அப்படின்னு சொல்றாரு. நைட்டு ஃபுல்லா தூங்க மாட்டேங்கிறாரு சார். ஓகே, ஒரு பக்கம் என்பது அது எம்ஆர்ஐ பண்ணி பார்த்துட்டு அதுக்கு என்ன தான் இருக்கா பார்க்கணுமா? ஃபஸ்ட் இப்போ சில டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் அந்த நியூரலஜி டாக்டர் இருக்காருல, நரம்பு ஸ்பெஷலிஸ்ட், அவங்ககிட்ட போய் காமிச்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டுக்கோங்க. தென் அதுக்கு ஏற்றபடி அவங்க ஆரம்பிப்பாங்க ட்ரீட்மெண்ட்லாம். இப்போ அவங்க டாக்டர் இப்போ அடுத்த கொள்ள வெயிட் பண்ணுறாங்க, நம்ம பேசலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், சொல்லுங்க. எனக்கு ஏஜ் வந்து 44. எனக்கு பாதத்துல வந்து ஆணி மாதிரி வந்ததுன்னு டாக்டரை பார்த்தப்ப லிக்யூடு ஒன்னு கொடுத்தாங்க, ஆசிட் லிக்யூடு. அது போட்டு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க சார். இப்ப என்னன்னா ஒரு 2 டேஸா வந்து கால் பாதம் வந்து கொஞ்சம் இந்த சூக பிடிச்ச மாதிரி இருக்கு. இப்படி சேர்ல உட்கார்ந்துட்டு இப்படி தொங்க போட்டோம்னா அந்த கால் இப்படி மடக்கிறப்ப கொண்டிருப்ப ஏதோ வெயிட்டா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த காலுக்கும் இந்த காலுக்கும் இந்த பாதத்துல. ஓகே, உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குங்களா? இருக்கு ப்ளஸ் அது வந்து நடக்க நடக்க கொஞ்சம் அதிகம் வலி கூடும். இப்போ அதில் வந்து பார்த்துட்டு அது இஃப் இட் இஸ் என்ன டயக்னோஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏற்றபடி நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். சில போது என்ன ஆகும்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும், எங்கே அந்த மேக்ஸிமம் பெயின் இருக்கோ அந்த டெண்டர் ஏரியாவில் பார்த்துட்டு அதுக்குள்ளே வந்து லோக்கல் அனஸ்தெட்டிக் ப்ளஸ் கார்டிசோன் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. சம்டைம்ஸ் ஆஃப் லேட் வி ஆர் புட்டிங் அந்த பிஆர்பி, தட் இஸ் பிளேட்லெட் இஸ் பிளாஸ்மா செல் க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதுவும் போடலாம் அப்போங்க. பட் என்ன எக்ஸாக்டு நடக்குதுன்னு இருந்து பார்த்துட்டு கண்டுபிடிக்கலாம் நம்ம. சம்டைம்ஸ் லெகமெண்ட் ட்ரெயின் ப்ராப்ளம் இருக்கும், சம்டைம்ஸ் மசில் ப்ராப்ளம் இருக்கும், போன்குள்ள பெயின் இருக்கும், அது பார்த்துட்டு என்ன எக்ஸாம் பண்ணிட்டு தென் வீ கேன் அதை ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரீட்மெண்ட்லாம். ஓகே டாக்டர், இப்போ அடுத்த கால வெயிட் பண்ணுறாங்க, நம்ம பேசலாம். வணக்கம், ஹலோ டாக்டர், ஹலோ ஹலோ சொல்லுங்க சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓகே சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். சார் எனக்கு வயிறு குத்து எடுத்துட்டு வாமிட் வந்துட்டே இருக்குது. ஓகே,
அதிகமா காரம் சாப்பிட்டேன்னா கொஞ்சம் இரகுல மீல்ஸ் சாப்பிட்டாங்களா அந்த மாதிரி நிறைய ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டாங்க சில பேருக்கு வரும்படி நீங்கள் அந்த கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட் எல்லாரும் ஃபிசிஷியன் அவங்களுக்கு காமிச்சாலே வந்து அவங்களுக்கு அந்த அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. இட் இஸ் மோர் லைக் அந்த விசரல் பெயின் சொல்லுவாங்க, வயிற்று வலி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இது. இதுக்கு ஆன்டாசிட்ஸு, ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் அண்ட் அதர் ட்ரக்ஸாக வந்து சரி வந்துச்சு. இப்போது இது வந்து ஈஸியாக வந்து இதை குணப்படுத்தக்கூடிய ப்ராப்ளம் தாங்க, ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அது கொஞ்சம் ப்ளஸ் உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் வேணும். அதிகமாக நீங்கள் ஸ்பைஸியாக சாப்பிடாதீங்க ஒன்றும், அந்த ஃப்ரைடு ஃபுட்ஸ் அதிகமாக வேண்டாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க என்ன சாப்பிடணும் கூட சொல்லிட்டு, அவங்க அதை ஏற்றபடி நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியிருக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர் எவ்வளோ நாளைக்கு மேலே ஒரு பெயின் நீடிச்சா அதை நம்ம க்ரானிக்னு சொல்லலாம்? சரி, யூஸ்வலாக வந்து வலி என்பது ஒரு சென்சேஷன், ஒரு உணர்வு. அது எதுக்குன்னா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு சம்திங் விச் இஸ் ஹார்மிங்னா நம்ம அதுக்கிட்ட போக மாட்டோம் நம்ம. ஆனால் அதுவே வந்து ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஊசி குத்திச்சு ஆறு முள் குத்திச்சுன்னா அந்த ஆறு பேர்ன் ஆச்சுச்சு இங்கே ஒரு தீப்புன்னு ஒன் ஆர் டூ டே சரியாயிடுவோம்ல வந்து. அதுவே வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஏதோ ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க நீங்கள், ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு டூ டேஸ் த்ரீ டேஸ் வலி இருக்கும், அதுக்கப்புறம் தானா மலமெல்லாம் அடங்கணும் வலி. இப்போது ஆனால் தொடர்ந்து வலி இருக்குது, சில காரணங்களால் வந்து அது இருந்துகிட்டே இருக்கும். அது நிறைய காரணம் இருக்குது, அது என்னென்ன எப்படி வரும் சொல்லிட்டு இதுக்கு. ஸோ மூணு மாதத்துக்கு அப்புறம் தொடர்ந்து வலி இருந்துனேச்சுங்க, தட் மீன்ஸ் இட்ஸ் அ பெயின் வந்து நோ லாங்கர் அறிகுறி கிடையாது, சிம்டம் கிடையாது, இட் பிகம்ஸ் அ ஒரு டிசீஸ், நோய். ஸோ அது வந்து குணப்படுத்த ரொம்ப கஷ்டம். அப்போது இந்த அக்யூட் பெயினும் ஈஸியாக நம்ம எப்படியும் நம்ம கட்டுப்படுத்திடலாம் முடியாது. நிறைய பெயின் கில்லர்ஸ் மெடிசன் இருக்குது, அது டாக்டர்ஸும் இருக்காங்க பண்ணிடுவாங்க. அந்த தொடர்ந்து இருக்கக்கூடிய வலி கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம். அது அதை வந்து குணப்படுத்துறதுக்கு நம்ம யாருக்கு கூட்டிய பெயின் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க அவங்க தான் வந்து அவங்க அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும். அது கண்டுபிடிச்சிட்டு என்ன காரணம்னு அதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்றபடி அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிப்பாங்க அவங்க. ஓகே டாக்டர், இப்போ காலர் வெயிட் பண்ணுறாங்க, நம்ம பேசலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கே கால் பண்ணுறீங்க? வணக்கங்க. தரணி. சொல்லுங்கம்மா. தரணி சார். சொல்லுங்க. நான் வேலூர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடில் பெயினாக இருக்குங்க சார். நான் நிறைய டைம் வந்து காலே எடுத்து வைக்க முடியாமல் பெயினாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பிசியோதெரப்பி அவங்க போனா கோல்டுன்னு சொல்லி ஹீட் தெரப்பி மாதிரி வச்சாங்கன்னாக்கா கொஞ்சம் சுமாராக ஆகுது. டேப்லெட் சாப்பிட்றேன், உடனே நல்லா இருக்குது. ஆனால் திருப்பி திருப்பி அந்த மாதிரி பெயின் வருது, திடீர் திடீர்னு வருது சார். எந்த பக்கம் வலிக்குதுமா, காலா இல்லைன்னா? லெஃப்ட், லெஃப்ட் ஹிப்ல இருந்து அப்படியே வலிக்குது சார். ஓகே, அது இடுப்புல இருந்து கால் பக்கம் வலி பரவுதா? அதிகமா காலையில் ஏந்துக்கும் போது முதுகெல்லாம் ஒரு மாதிரி கணக்குதா, கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார், நார்மலாக தான். என்றைக்கும் அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, அந்த ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி ஆகுதுங்க சார். ஓகே, ஓகே. ஒரு 20 நாள் அந்த மாதிரி. அந்த நேரத்து அந்த லெஃப்ட் சைடு அப்படி வலி சார். லெஃப்ட் சைடு வருது அப்படி? ஓகே, இது பார்க்கணுமா? பார்த்துட்டு என்னென்ன கண்டுபிடிக்கணும் இப்போது? மேபி மயாலஜிக் பெயின், அது மசில் சம்மந்தப்பட்ட வியாதியாக ப்ராப்ளமாக இருக்கலாம் இப்போது. ஸோ அப்போ வந்து ஃபிசியோதெரப்பி ஆர் இந்த இன்ஃப்ராட் சொல்லுவாங்க தெரப்பி, ஆர் அல்ட்ராசோனிக் தெரப்பி நிறையா இருக்குல்ல அதுக்கு. இது மசில் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் ஒன்றும் ஈஸிலி ட்ரீட்டபிள் அதில் வந்து என்ன கண்டுபிடிக்கிறேன் நான் வந்து. சப்போஸ் எக்ஸாம் ஜாயின்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், அது வந்து எக்ஸ்ரேஸு மற்ற டெஸ்ட்லாம் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போது சம்டைம்ஸ் க்ரானிக் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இப்போது, அதை வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு சொல்ல முடியல அப்போ. ஓகே டாக்டர், ஷோட ஆரம்பத்தில் ஷோல்டர் பெயின் பற்றி பேசணும்ல டாக்டர். ஸோ அதர் தான் ஷோல்டர் பெயின் என்னென்ன மாதிரியான க்ரானிக் பெயின்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடியுது? எனி திங் மா ஹெட் டு ஃபுட், தலையில் அமைச்சு பாதம் வரைக்கும் என்னென்ன இருக்கோ அதை வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம் நாங்கள். அது இட் இஸ் பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க வந்து அவர் வந்து அந்த அந்த ஏரியாவே ஒரு மாதிரி இதாகிடுச்சு இப்போது, ஃபுல்லி டெவலப் ஆகிடுது இப்போது. கிட்டத்தட்ட ஒரு 20-30 இயர்ஸ் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கம். அது வந்து முன்னாடி வந்து ஜஸ்ட் ஒரு
டெம்பரரி ரிலீஃபாக கொடுத்துருந்தாங்க. அப்போது இப்போ வந்து பெர்மனெண்ட்டாக அதை வந்து க்யூ பண்ண அளவுக்கு அந்த வந்துச்சு இப்போது அந்த சயின்ஸ்லாம். இப்போது லாட் ஆஃப் தெரப்பியூட்டிக் மொடாலிட்டிஸ் வந்துட்டு இப்போது ஸ்டார்டிங் சிம்பிள் மெத்தட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு டேப்லெட்ஸ் ஆரம்பிச்சிட்டு மற்ற கூட வந்து அந்த ஃபிசியோதெரப்பி அண்டு அந்த எலக்ட்ரிக்கல் வடிகால் சமாதிஸ் ஹீட் தெரப்பீஸ் ஆரம்பிச்சிட்டு மெல்ல மெல்ல மேலே கொண்டு போவோம் நாங்கள். படிப்படியாக மேலே கொண்டு போயிட்டு என்ன கடைசியில் பேருக்கு வந்து மேக்ஸிமம் அந்த இது வேண்டியிருக்கும் உங்களுக்கு, அதாவது இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க எல்லாம் இப்போது அது வந்து பண்ண வேண்டியிருக்கும் உங்களுக்கு. இப்போ ஸ்டார்ட் வித் சிம்பிள் ஸ்டெப்ஸ் அண்ட் கோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருப்போம். ஓகே டாக்டர், இப்போ காலர் வெயிட் பண்ணுறாங்க, நம்ம பேசலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கே இருந்து கால் பண்ணுறீங்க? என்னோட பேர் சுப்ரியா, நான் பம்மல்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. என்னோட அம்மாவுக்கு வந்து ஏஜ் 50. ஓகேம்மா. அவங்களுக்கு ரைட் லெக்ல வந்து நீ பெயின் ஒரு கிட்டத்தட்ட 8-9 மந்த்ஸா இருக்கு. ஓகே. நிறைய டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டோம். அவங்க வந்து ஸ்கேன் எக்ஸ்ரே எடுத்துட்டு மெனிஸ்கஸ் டேர்னு சொல்லிருக்காங்க. ஓகே. சில டாக்டர் வந்து கீஹோல் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. சில டாக்டர் வந்து நீயே ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒரே டாக்டர் கிட்ட செகண்ட் டைம் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அவங்க நீலா ரீப்ளேஸ் பண்ண தேவையில்ல, கீஹோல் பண்ணா போதும்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. எடுத்துருவாங்க வெளியே போயிடும். இப்போ ஆனால் அதுவே ஜாயிண்ட் தேஞ்சிருக்குது, வேரண்டை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதில் 3 ஸ்டேஜ் இருக்குது, ஸ்டேஜ் 1, 2, and 3. ஸோ ஸ்டேஜ் 3 வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் இது, அதில் வந்து நம்ம ஆப்ரேஷன் பெஸ்ட் இதுக்கு. ஆனால் ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டேஜ் 1 and 2 வந்து நாங்கள் வந்து சில மெத்தட்ஸ் மூலமாக வலியை போக முடியும். மெயினாக பெயின் தான் இருக்கும், மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போது வந்து ஏர்லி ஸ்டேஜில் வி கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ் நாங்கள் பண்ணுவோம். அப்போது லைக் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் இருக்குது, அப்புறம் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் தெர் ஆர் அதர் நர்வ் பிளாக்ஸ் இருக்குது, லைக் ஜெனிக்குலர் நர்வ் பிளாக்ஸும் இருக்குது. பட் இஃப் இட் இஸ் மெனிஸ்கல் டேர்னு ஆர்த்ரோஸ்கோபி மூலமாக அதை வந்து சரி பண்ணுறது பெஸ்ட். அதுக்கு ஜாயின் ரிப்ளேஸ் பண்ண அவசியமே ஒன்றும் இல்லைம்மா அதுக்கு. ஓகே டாக்டர், இப்போ அடுத்த கால் வெயிட் பண்ணுறாங்க, நம்ம பேசலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். மேடம் வணக்கம். மேடம் சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் சுப்ரமணி மேடம், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே சார், டாக்டர்கிட்ட பேசுங்க சார். சொல்லுங்கள் சார். சார், N4 N5 எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தாங்க, 9 மாசமா சிரமம் போட்டுட்டு இருந்தேன் சார். ஓகே. இங்கே ஒரு தனியாக ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணேன் சார். ஓகே. இப்போ வந்து எனக்கு நார்மலாக நடப்பேன், இப்போ ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 7 நாள் ஆச்சு. ஓஹோ. எனக்கு வந்து இப்போ பார்த்தா லெஃப்ட் சைடு வந்து கால் கொஞ்சம் இழுத்து இழுத்து நடக்கிறேன் சார், லைட்டாக நடக்க சொன்னாங்க. ஓகே. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண பின்னாடி எனக்கு வலதுபுறமாக கொஞ்சம் அப்படியே மாத்திரமா தெரியுது சார் நடக்கும்போது. ஓகே. அப்புறம் வலியும் ஏற்படுது சார், கொஞ்சம் உணர்வு கம்மியா இருக்கு சார் கால்ல. ஓகே ஓகே. அது யூஷுவலா அது மாதிரி L4 L5 அந்த டிஸ்க் ப்ராப்ளம்னா அந்த டிஸ்க் வந்து நார்மல் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. அது எந்த அளவுக்கு அது அந்த ப்ரெஷருக்கு பொறுத்து உங்க நர்வ் பாதிப்பு இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஆப்ரேஷன் பண்ணியாச்சுன்னா ஃபுல்லா எடுத்துட்டா குணமாயிடும் ஃபுல்லா. ஆனா சிலபம் என்ன ஆகுனா சம்டைம்ஸ் ஒரு எடுக்க முடியாம இருக்கும் சில பாதிகள்லாம், அது நரம்பு மேல ஆயத்துட்டு இருந்தா வலி வருவதுனால. இப்போ ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் அ போஸ்ட் லேமினெக்டமி பெயின். ஆனால் இப்போ 7 நாள் ஆயிருக்கு சொல்கிறீங்க, இப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1-2 மாதம் கழிச்சிட்டு வலி தொடர்ந்து இருந்ததுன்னா அப்போ கொண்டு காட்டுங்க. அப்போது மறுபடியும் பெயின் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் போய் காமிங்க, அது என்ன மறுபடியும் காரணம் கண்டுபிடிச்சிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் அதுக்கேற்றபடி. ஓகே டாக்டர். டாக்டர், பெயின்னு வர்றப்போ அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்படுவாங்க. சில நேரங்கள்லாம் அவங்க வந்து அவங்களோட டே டு டே லைஃபை கூட செய்ய முடியாமல் வந்து அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சைக்கோ தெரப்பி தேவைப்படுமா? கண்டிப்பாக. இது வந்து அன்ட்ரீட்டட் பெயின் சொல்லுவாங்க, அதாவது தாங்க முடியாத வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது, யாரும் அதுக்கு ஏற்றபடி அதுக்கு ட்ரீட்மெண்ட் தரலை அப்படின்னு கண்டிப்பாக வந்து அந்த மன வளர்ச்சியிருப்பாங்க. டிப்ரெஷன் தட்ஸ் வெரி காமன் ப்ராப்ளம் இன் க்ரானிக் பெயின். வந்து அவங்களை வந்து எதுக்கு எனக்கு மட்டும் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் வந்துடும் அவங்களுக்கு, ஒரு ஹெல்ப்லெஸ் ஃபீலிங் வந்துடும் அவங்களுக்கு. என்ன ஏன் இப்படி ஆச்சு, ஏன் சோதனை பண்ணுறீங்க, எல்லாம் கலெக்ட் பண்ணுறாரு சுடமாக வந்துடும், கண்டிப்பாக இருக்கும் அது. அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து அந்த பீப்புள் சைக்கட் ப்ராப்ளம் ஆல்சோ அவங்களுக்கும் வந்து ஒரு சொமாட்டைசேஷன் சொல்லுவாங்க, அது வந்து வலியை சொல்லுவாங்க, வலி இல்லாதபோது கூட அது வலி இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் மென்டல் ப்ராப்ளம், போத் ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு ஈச் த மாதிரி இருக்கேன். ஸோ வாட் வீ டூ இஸ்
அந்த மாதிரி வந்துச்சுன்னா வி ஆல்சோ ஹாவ் டு அசஸ் அவங்களோட மென்டல் ஸ்டேட்ஸ் பார்க்கணும். நாங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, வெதர் இட் இஸ் டியூ டு மென்டல் ப்ராப்ளம் தே ஹேவிங் பெயின் ஆர் பிகாஸ் அ பெயின் தே ஹேவ் மென்டல் ப்ராப்ளம், அந்த மாதிரி பார்த்துட்டு வி டேக் அ சைக்கியாட்ரிஸ்ட் ஹெல்ப் ஆல்சோ அண்ட் சம் ஆஃப் த அந்த பெயின் கில்லர்ஸ் ஆல்சோ வில் ஹாவ் ஆன்டி டிப்ரெஷன் எஃபெக்ட் இருக்கும். அது மனசு டிப்ரெஷன் மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் பெயின், அந்த பெயினுக்கும் அடங்குறக்கு அது ஒரு இது இருக்குது, அதுக்கு அதுக்கு ப்ராப்ளம் இதுக்கு அந்த சக்தி இருக்குது அதுக்கு. ஸோ இது வந்து பெயின் மீன்ஸ் ஜஸ்ட் நாட் ஒன் ஆஸ்பெக்ட், ஃபிசிக்கல் மட்டும் கிடையாது, எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய அது ப்ராப்ளம் அது. அது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் கூட இருக்கிறவங்க பாதிக்கும். அது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து சம்படி இஸ் நாட் வெல், அவங்க வந்து வழியால் எங்கேயும் வேலைக்கு போக மாட்டாங்க, இன்னும் வேலைக்கு போகல ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வந்துடும், வீட்டில் வேலை விட்டு நின்றுவாங்க அவங்க, போக முடியாமல் இருக்கும், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் நிறைய ப்ராப்ளம் வந்துருந்தாங்க. ஸோ அன்ட்ரீட்டட் பெயின் இஸ் நாட் ஆல் குட், எப்பவும் அதுக்கு சிகிச்சை அளிக்கிறது பெட்டர் எப்பவுமே அதுக்கு. ஓகே டாக்டர், அதுதான் பெயின் கில்லர்ஸ் நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பியை சஜஸ்ட் பண்ணுவீங்களா? அதெல்லாம் வந்து ஒரு எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ட்ரீட்மெண்ட் பிளான், எல்லாமே ஒரு மல்டி மொடாலிட்டி சொல்லுவாங்க. அப்போது நாட் ஜஸ்ட் இது வந்து எஸ்பெஷலி ஃபார் த க்ரானிக் பெயின். ஓகே டாக்டர், ஃபிசிக்கல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு அவங்க திரும்பி அவங்க இயல்பு நிலைக்கு போனவங்க அதை எப்படி கொண்டு போகிறன்னு சொல்லிட்டு அந்த ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க சக்திக்கு ஏற்றபடி என்ன வேலை பண்ண முடியும் அவங்க அவங்க வந்து வழிகாட்டுவாங்க அவங்க. ஸோ இது வந்து முக்கியமான இது வந்து இது வந்து மோஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து எல்லா மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு, ஃபிசியோ டிபார்ட்மெண்ட்டு, ஆக்குபேஷன் தெரப்பி டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு. இது வந்து மல்டி மாடல் தெரப்பி அதெல்லாம் வந்து கொஞ்சம். ஸோ ஜஸ்ட் நாட் டேப்லெட்ஸ் அலோன் ஆர் இன்டர்வென்ஷன் அலோன், எல்லாமே சேர்ந்து ஒரு அணுகுமுறை வந்து கம்பைன் அப்ரோச் தான் எல்லாமே. ஓகே டாக்டர், ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், இவ்வளோ நேரம் என்னோட கேள்விக்கும் சரி காலர்ஸோட கேள்விக்கும் சரி ரொம்ப தெளிவாக பொறுமையாக பதில் சொன்னீங்க. தேங்க்ஸ் அகைன் டாக்டர். வணக்கம். வணக்கம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கிய ஹலோ டாக்டர். மீண்டும் அடுத்த ஷோவில் வேற ஒரு ஸ்பெஷலிஸ்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் கீப் ஸ்மைலிங் அண்ட் ஸ்டே ஹெல்தி.